ஹலோ மக்களே, இதை சொல்கிறத எவ்வளோ நேரமா நான் கூட வாய் உள்ள இதை மாட்டிக்கிச்சோன்னு நினச்சி கீழெல்லாம் குடிஞ்சு குடிஞ்சு பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரியும், நான் வந்து லாக்டவுனுக்காக சும்மா கேரளா வந்தேன். எனக்கு தெரியாது கேரளா போனது, எனக்கு தெரியாது. உனக்கு தெரியுமா? இல்லை, எங்கே யாருக்குமே தெரியாது. உங்களுக்கே தெரியும், பெரியம்மா வீடுனா பச்சை பச்சையாக இருக்கும். கேட்டுக்கோங்க மக்களே, அவங்க பெரியம்மா வீடுனாவே பச்சை பச்சைன்னு தான் இருக்கும். ஏய் பாருங்க மக்களே, அந்த ரோட்டில் கார் போகுது, கேரளாவில் கார் போகுது. நீங்கள் பார்த்தே ஆகணும், கண்டிப்பாக நான் திரும்ப காட்டுவோம். நீங்கள் அந்த காரை பார்த்தே ஆகணும். பார்த்து பார்த்து லைஃப்ல முதல் வாட்டி மாங்காய் பறிக்க போறேன். ஏய் சிவாங்கி, மாங்காய் பறிக்கிறாங்க? லைஃப்ல முதல் வாட்டி மாங்காய் பறிக்க போறேன். ஓ, இப்போதான் முதல் டைமே மாங்காய் பறிக்கிறீங்களா? அப்போ இது பெரிய நியூஸை பண்ணோம் நாம இன்னைக்கு. ஓகே ஓகே, என்ன சொன்னீங்க? ஹலோ பாட்டி, சிவாங்கி மாங்காய் பறிக்கிறாங்க, எல்லா கூட இங்கே வந்துருங்க. ஹலோ பெரியப்பா, சிவாங்கி மாங்காய் பறிக்கிறாங்க, எல்லாம் இங்கே வந்துருங்க. ஆ ஓகே. ஆ ஹலோ செந்தில், சிவாங்கி இன்றைக்கி மாங்காய் பறிக்க போகிறாங்க. உங்கள் ஃபேமிலியில் எது வேலை இருக்கா? மாங்காய் பறிக்கிறத பார்க்குறத தவிர உங்களுக்கு என்ன வேலை? எல்லாம் வரணும், இன்றைக்கி கிளம்பி வரணும். எல்லாம் பாட்டி கீட்டி எல்லோரும் கூப்பிடணும். ஓகே ஓகே, ஃபோன் போட்டு சொல்லியாச்சு, நீங்கள் மாங்காய் பறிங்க. பீமா கிட்டே அந்த மாங்காவை கொடுத்து ஊறுகாய் போட சொல்ல போகிறேன். இதுதான் வந்து இன்னியோட டாஸ்க், இதுதான் வந்து இன்னியோட டாஸ்க். அடா டா டா டா, என்ன டைலாக் டெலிவரி! இதுதான் இன்னியோட டாஸ்க், ஊறுகாய் டாஸ்க். எங்க ஒரு இடத்துல கூட தொலைமா, எங்க அங்கங்க மாத்தின. அந்த ஏணி எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? சும்மா தூக்கி கொண்டு சுத்திட்டு இருக்கீங்க. சொன்ன உடனே ஏணி வச்சு ஏறுறீங்க, வெரி குட். என்ன பண்றது சிவாங்கி, தலைக்கு ஆகக்கூடாது. தலையிலே இதை ஆகும் பாத்துக்க, தலையில லீவ் பிடிச்சா தலை வீங்கிருமே. ஐயோ, இது ஆகக்கூடாது. என்ன ரியாக்ஷன் அது? புரியல. ஓகே ஓகே, கண்ணை மூடி. தெரிஞ்சு தெரிஞ்சு தெரிஞ்சு. ஆ, மாங்காய் பறிக்க முடியலையா? ஐயோ. ஆ ஹலோ செந்தில், சிவகங்கையில் மாங்காய் பறிக்க முடியல. அந்த புல்டோசர் ஜேசிபி ஏதாவது இங்கே அனுப்ப முடியுமா? அது அனுப்ப முடியாதா? இந்த ராக்கெட் ஏதாவது கிடைக்குமா, இங்கே மேலே ஏறி போய் அறுக்கிற மாதிரி? ஆ ஓகே, அனுப்புப்பா, சீக்கிரம். அறுக்க முடியலைங்க மாங்காய் கொஞ்சம். ஓகே ஓகே, ராக்கெட் வந்துட்டு இருக்கு சிவாங்கி, அதில் ஏறி நம்ம பறிச்சிடலாம். Yes, successful. Successful, மாங்கா பறிச்சிட்டான். கனி வரே. அவங்க சொல்றது சரிங்க, மாங்கா கேமரா காட்டுங்க. காட்டுங்க. ஓகே. அப்பாடி. அப்பாடி, ஒரு பெரிய எவரெஸ்ட் மலையில இருந்து இறங்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நீங்க எங்கயாவது பாத்துக்கிட்டீங்களா? ஐயோ, இந்த மாதிரி நாங்க எதுவும் பார்த்தது இல்லப்பா. என்ன சிரிப்பிடா. மாங்காலாம் பறிச்சு முடிச்சுட்டு ஊருக்கெல்லாம் போறது முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன விஷயம்? நீங்க வந்து அதே மாதிரி சேஃபா தைரியமா வந்து வெளில போனோம்னா, உங்களுக்கும் இதே வேணும்னா, நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இதோட லிங்க் இருக்கு, கண்டிப்பா இதை வந்து. மாங்காவ வந்து என் பெரியம்மா வந்து வெட்டுறாங்க. மாங்காவ வந்து அவங்க பெரியம்மா வெட்டுறாங்க. சரி, கிங் காங் படத்தில் டைனோசருக்கு டப்பிங் கொடுத்தது நீங்கள் தானா சிவாங்கி? அப்போது ஆமாம், டைனோசர் டப்பிங் மாதிரி இருக்குப்பா. மிளகாத்தூள் கொஞ்சம் வந்து, அதாவது பச்சை மணம் போகணும், அதாவது ரா ஸ்மெல், ரா ஸ்மெல் வந்து போகணும். அவங்க சொன்னதே புரிஞ்சிச்சு சிவாங்கி. மூக்குக்குள்ள போகுது. அடுப்பு பார்க்க இருக்க அவங்களே அமைதியாக இருக்காங்க. நீங்கள் ஏன் இப்படி? எதுக்கு கெட்டு போகாம இருக்கிறதுக்கு? ஐயோ சிவாங்கி, என்ன ஸ்டக் ஆயிட்டீங்க? யோசிங்க யோசிங்க யோசிங்க. ஸ்வீட்டு போடணும். அப்போ ஸ்வீட்டு போட்டா, அப்போ ஸ்வீட்டு போட்டா. டக்குன்னு திரும்பாதீங்க சிவாங்கி, பயமா இருக்கு. ஆமாம் மக்களே, கருவேப்பிலை வந்து அப்படியே பச்சையாக போடக்கூடாது, என்றைக்குமே வந்து சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணி அப்படி போடணும். ஆமாம் மக்களே, கருவேப்பிலை வந்து எப்பவுமே வந்து கழுவி சுத்தம் பண்ணி அப்படி போடணும். நம்மளே கடையிலேருந்து போய் மாங்காய் வாங்கிட்டு வந்து நம்மளே அந்த மாதிரி ஊறுகாய் வந்து செய்யலாம்.
என் வீட்டில் அம்மாவும் கலாமாவும் செய்வாங்க, உங்கள் வீட்டில் நீங்களே கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஆமாம் சிவாங்கி, நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னா உங்களுக்கு செய்ய தெரியாது. நான் செய்ய மாட்டேன், நான் சொல்லலை உங்களுக்கு செய்ய தெரியாதுன்னு. இது நான் வந்து ஒரு வீடு வாங்கி ஃபஸ்ட்டு ஏரியா போட்டு மாங்காய் மரம் வைக்க போகிறேன், அதுதான் என் ஐடியாவே. வா வா வா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிவாங்கி. ஐயோ என்னதான் பிரச்சனை உனக்கு, அடிக்கடி இப்படி பண்ணிட்டு இருக்க. மாங்காய் மரத்துலேருந்து மாங்காய் பறித்து மாங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணி உங்கள் எல்லாத்துக்குமே காட்டிட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு வந்து இன்ஸ்டாலேயோ இல்லைனா வந்து ட்விட்டர்லேயோ எனக்கு வந்து டேக் பண்ணி போடுங்க. ஓகே மக்களே, அவங்க வந்து மாங்காய் செஞ்சு நம்மளுக்கு காட்டிட்டாங்களா, அதை நீங்கள் செஞ்சு ட்விட்டர் இல்லைனா இன்ஸ்டாகிராமில் அவங்களை டேக் பண்ணி போடணுமா. பாய் பாய்.